ரெண்டு நான் கிளட்ச் மாத்தலங்க சார் நான் கிளட்ச் இழுக்கல சாரி கிளட்ச் இழுக்கல மூணு நாலு நான் கிளட்ச் இழுக்கல அஞ்சு ஆறு நான் கிளட்சே இழுக்கல ஓகேவா ஓகே ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வீலாக் நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் பைக்கு வேறுங்க க்ளவ் ரைட் ஸோ ஆடியோ வந்து நான் மைக் செப்பரேட்டாக வைக்கல ஸோ ஆடியோ வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்காது பட் ஐ பிலீவ் தட் யூ கேன் சீ த என்டையர் திங் லைக் மீட்டர்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கலாம் சம்டைம்ஸ் நான் கியர் போடும்போது நான் கிளட்ச் இழுக்கலை கியர் கீழே போடும்போது நான் கிளட்ச் இழுக்கலை ஸோ அது ஒரு டேர்ம் தட் நீங்கள் பண்ணலாம் நாட் ரெக்கமெண்டட் பட் நான் அது சம்டைம் பண்ணுறேன் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் பிகாஸ் நான் ஒரு யூடியூப் சேனலை பார்த்தேன் ஆரம்பத்தில் கிளட்ச் பைக் ஓட்டும்போது ஒரு சில வெள்ளைக்காரங்க வந்து அது இன்னமும் பண்ணுறாங்க லைக் அந்த பைக் வந்து ஒரு 8 வருஷம் பாய்க்கிறாங்க பட் கிளட்ச் இழுத்தே வந்து கியர் போட்டதில்லை கிளட்ச் இழுக்காமல் தான் கியர் போடுவாங்க பட் சோஃபா எந்த இஷ்யூவும் இல்லைன்னு சொன்னாங்க அது சம்டைம்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல ஜஸ்ட் சொல்கிறேன்
ஸோ ஒரு வழியாக வந்துட்டோம். மைக் வந்து நான் இதில் அதோடய மைக் தான் பேசுகிறேன், அதுக்கு தெளிவாக கேட்டிருக்கோம்னு கூட தெரியல. ஸோ தேட் இஸ் லவ்யாட் பிளாசா. த ரீசன் ஐ கேம் இஸ் பிகாஸ் இங்கே தான் நான் மைக் வாங்கினேன், அந்த மைக் வேலை செய்யலை. ஸோ அது என்னன்னு கேட்கணும், ரிப்ளேஸ்மெண்ட் இல்லைனா பார்க்கணும் எப்படின்னு. ஆல்ரைட், ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுப்போம், உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது நான் அடுத்து சொல்கிறேன். தேங்க்யூ. ஓகே, ஆல்ரைட், இப்போ நீங்கள் கேட்குற இந்த ஆடியோ வந்துட்டு நான் மைக் எடுத்துட்டேன். ரைட், செப்பரேட்லி ஆக்சுவலி வந்து அந்த மைக் நோ இஷ்யூ, த இஷ்யூ வாஸ் அதோட அந்த கன்வெர்ட்டர் தான். ஓகே, ஸோ இப்போ நான் செப்பரேட்டான மைக் வச்சுருக்கேன், அதால் தான் நான் பேசுகிறேன். இதோட குவாலிட்டி தனியாக கேட்கும்போது நல்லா இருந்தது, நான் பைக்கில் வரும்போது ஐ டோன்ட் நோ. ஸோ ஆனால் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பேசிகிட்டே வரேன். ஸோ நான் இப்போ இந்த லவ் யாட் ஏரியாவில் தான் வெளியே வந்திருக்கேன். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகிறேன். இப்போ நீங்கள் கேட்குற இந்த மைக் ஆக்சுவலாக வந்துட்டு நான் என்னோடய ஃபோனோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா இப்போ நான் பாய்க்கிற ஃபோன் வந்துட்டு S20 சாம்சங்கோட. ஸோ அதில் வந்து டைப் சி தான் அதோடய கனெக்ஷன், ஏன்னா ஹெட்ஃபோன் ஜேக் இருக்காது. ஸோ இப்போ நம்ம டைப் சியிலேருந்து ஹெட்ஃபோன் ஜேக்குக்கு உள்ள அடாப்டர் வாங்கி மைக்கை அதில் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு நான் வந்து சீப்பானது போய் நான் வாங்கினேன், எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக நான் வாங்கினேன், அதுவும் ஒர்க் ஆகலை. அதை விட எக்ஸ்பென்சிவாக ஒன்று இருந்தது, அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொல்லிட்டு நான் எடுக்கலை. தென் ஐ வென்ட் டு த சாம்சங். ஒரிஜினல் வாங்குறப்பே வந்துட்டு ஒரிஜினல் கன்சிடர்ட் குறவு தான், 49 ரிங்கிட் ஒரிஜினலு. அதுதான் அந்த அடாப்டர் நான் அப்பா வச்சுருக்கேன், அந்த அடாப்டர் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது, இதுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. மற்றது எல்லாமே வந்துட்டு நாட் கம்ஃபர்டபுள்னு வருது. ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த லேட்டஸ்ட் சாம்சங் எல்லாமே வந்துட்டு நம்ம சீப்பானது வந்து போட முடியாது நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த இக்கின் கேமரா பற்றி நான் சொல்லணும். ஸோ இது நான் முதல் ஓட்டிகிட்டு வந்தோடனே நினைக்கிறேன் ஒரு 20 மினிட்ஸ் ஓடிருப்பேன் நினைக்கிறேன் முத. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து ப்ளே பண்ண பார்த்தேன், அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அது ஆன் ஆகி வர்றதுக்கு. ஸோ ஐ டுக் அவுட் த பேட்டரி அண்ட் ஆல்சோ த மெமரி கார்ட், கொஞ்சம் சில்லுன்னு விட்டுட்டு தென் நான் திரும்பவும் போட்டுட்டு தட்டணும்னு வந்துருச்சு. ஐ திங்க் ஹீட்டிங் இஷ்யூன்னு நினைக்கிறேன், ப்ளஸ் மொதல் சரியான வெயில் அடிச்சுது. நானும் வந்து எந்த கேஸும் போடலை, நான் அப்படியே ஓப்பனாக வச்சுருக்கேன். நான் ரொம்ப கேஸ் போட்டால் ஹீட் ஆயிரும்னு பயத்தினால தான் நான் அதை ஓப்பனாகவே வச்சுருக்கேன். என்னது எனக்கு அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸே எனக்கு யூஸ்வலாக பிடிக்காது, அது ரொம்ப பல்கியாக ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு, அப்படியே ராவாக நேக்கெட்டாக பார்க்குறது தான் பிடிக்கும். ரைட், ஸோ நான் முதல்ல ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்திருப்பேன், அது விளங்கி இருந்திருக்காது கண்டிப்பாக. அதில் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், என்னென்னா கியர் மாற்றத்தை பற்றி நான் காமிச்சிருந்திருப்பேன். கியர் வந்துட்டு நான் கிளச்சு இழுக்காமே வந்து கியரை மாற்றுற மாதிரி சில விஷயம் நான் காமிச்சிருப்பேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். 2, நான் கிளச்சு மாற்றலைங்க. ஸோ நான் கிளச்சு இழுக்கலை, சாரி கிளச்சு இழுக்கலை. 3, 4, நான் கிளச்சு இழுக்கலை. 5, 6, கிளச்சே இழுக்கல. ஓகேவா, இந்த மாதிரியும் நீங்கள் ஓட்டலாம். நான் வந்து ஏற்கனவே ஒரு யூடியூப்பில் ஒரு வெள்ளக்காரர் இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல். நான் கேர் இறக்குறேன் பாருங்க, இது நான் கிளச்சே இழுக்கலைங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கிளச்சே இழுக்கலை. ஆக்சுவலாக கிளச்சே இழுக்காமே கேர் ஏற்றினேன், கேர் இறக்கினேன். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் டு எனி ஒன், பட் நான் பார்த்த யூடியூப்பில் வந்து ஒரு சில வெள்ளக்காரவங்க வந்து அந்த மாதிரி கூட பைக் ஓட்டுறாங்க. லைக் அந்த பைக் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஓட்டினா கூட அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இல்லாமல் ஓட்ட முடியுது. பிகாஸ் யூ ஜஸ்ட் நீட் டு நோ த ஃப்ரிக்ஷன், அந்த ஃப்ரிக்ஷன் தெரிஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு ஈஸி. ஸோ அந்த மாதிரி அதுக்கு முன்ன நான் பார்த்தேன். ஆல்ரைட்,
ஆனால் அது ஃப்ரிக்ஷன் பார்க்கணுங்க. ஆனால் இது எந்தளவுக்கு சேஃப்னு தெரியல. பட் அந்த யூடியூபர் வந்து வெள்ளக்காரர் வந்துட்டு அவர் வந்து ட்ராக்லேயே பைக் ஓட்டுறவர், பெரிய ரேசர் அவர், ஆக்சுவலாக பெரிய ஆள் அவர். ஆக்சுவலி பைக் இதில் வந்து பைக் பற்றி நிறைய விஷயம் சொல்லுவார், அவரே அதை பண்ணுறாரு. ஆனால் எத்தனை பேர் அது நிறைய பேர் அதை பண்ணி நான் பார்த்ததில்லை. ஆனால் எப்பயுமே வந்து என்ன ரெக்கமெண்டோ அதை தான் செய்யணும். அதனால் யா, பட் ஸ்டில் இட்ஸ் அப் டு யூ. சம்டைம்ஸ் வந்து நம்ம கையில் எதுவும் ஜாமான் இருக்குது, இல்லைனா ஏதாவது கொஞ்சம் ஒரு சூழல் அப்படி வந்ததுனாக்கா நம்ம ஒரு மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா நான் கூட விட்டுறேன்ப்பா, ஓகேவா? அப்புறம் நான் சொன்னதுனால நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா ஆயிடப்போகுது, ஓகேவா? ஸோ ஆனால் எப்படி ப்ராப்பராக இப்படி தான் பிடிக்கணும், அப்படி தான் பிடிக்கணும், ஓகேவா? அதை அப்படியே பண்ணுங்கள், அதுதான் எல்லாத்துக்குமே சேஃப்டி, ஓகே? ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து க்ளவுஸ் போட்டிருக்கேன், ஓகே? ஸோ அந்த மாதிரி கை எடுத்துகிட்டே ஓட்டாதீங்க, தயவு செஞ்சு. நிச்சயமாக காமிக்கிறதுக்காக பண்ணேன். முதல்ல நான் நிறைய பேசியிருந்தேன், முதல்ல அதில் வந்து ஆடியோ இருந்திருக்காது. அந்த ஆடியோ வந்து ரொம்ப வேர்ஸுங்க, ரொம்ப வேர்ஸு. இந்த ஈக்கின் கேமராவோட ஆடியோ பயங்கர வேர்ஸ். ஸோ அதனால தான் நான் வந்து அதில் உள்ளது மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் வந்து மியூட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து லவ்யாட்லேருந்து சிரடாங் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மலேசியா நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க அங்கே வரணும் அப்படின்னு. இது ஜஸ்ட்டு சும்மா ரோடுங்க, இது வெறும் ரோடு தாங்க. இது வந்து பெரிய ஹைவேலாம் கிடையாது. இதோட ஹைவே வந்து லாங் ட்ரிப் எடுக்கிறீங்கனாக்கா ஹைவேலாம் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் லாங் ட்ரிப் எடுக்கும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஜஸ்ட்டு இது வெறும் ட்ரெய்லர் தான். இது ட்ரெய்லர் கூட டீசர் இது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நேராக போகணும் சராசு. அப்புறம் அது வந்து மண்ணுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டோலு. ஒரு விஷயம் சொல்லணும், மலேசியாவில் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போதே டோல் வந்து பைக்குக்கு எடுத்துட்டாங்க. பைக்குக்கு வந்து நம்ம டோல் காசு கட்ட வேண்டாம். முன்னெல்லாம் இருந்தது, எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும்போதெல்லாம் டோல் காசு கட்டணும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ இப்போலாம் வந்து பைக்குக்கு டோல் காசு கட்ட தேவையில்லை. ஆனால் மலேசியாவில் வந்து பயங்கர டோல் இருக்கும், நிறைய டோலுங்க அங்கே. அன்றைக்கி நான் அங்கே பைக் எடுக்க போன டைம் பெரிய கதை. அது வந்து ஒரு 81 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸு, அண்டு நினைக்கிறேன் ஒரு 12 டோல் இருக்கும். அங்கங்கே வந்து 1.5 வெள்ளி, 95 காசு, 1 வெள்ளி 20 காசு, இந்த மாதிரி இருந்தது. சரி, அந்த பைக் பாருங்கள், அதுதான் அங்கே எல்சி நான் முன்ன பாச்சன் சொன்னேன். எல்சி 135 அது கப்சாய் பைக்கு, கிளச் இருக்காது. அது அதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று கிளச் உள்ளது இருக்குது, ஒன்று கிளச் இல்லாதது இருக்குது. நான் பாய்ச்சது கிளச் இல்லாதது. கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். ஆனால் வந்து ரெட்டு பிளாக்கு, நான் எடுத்தது ப்ளூ அண்ட் யா ரைட் தாண்டிடுவோம். ரொம்ப பார்த்தா அப்புறம் தப்பாக நினச்சிட போகிறாங்க. இதில் வந்து இன்றைக்கி சண்டேன்றதுனால இப்படி நம்ம ஓட்டுறோம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ரோடே, சூப்பராக இருக்குது இப்படி ஓட்ட. சண்டேன்றதுனால தாங்க, இல்லைன்னா அந்த மாதிரி இருக்காது, நான் சொல்லிடுறேன். ரோடு கொஞ்சம் எம்டியாக இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணுறேன் ஸ்பீடு. இது சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இப்படி ஓட்டுறேன். யூஸ்வலாக நான் இவ்வளோ ஸ்பீடெலாம் 100 ஓடுவேன், ஓகே? அது சொல்லலாம். அது இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸு, நம்மளுக்கு ஸ்பேஸ் தெரியுது, இடம் இருக்குது, ஓட்ட முடியும்னாக்கா ஓகே, கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டு லைன் மாத்துறேன். ஸோ இல்லைன்னா அந்த மாதிரிலாம் ஓட்ட மாட்டேங்க. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வரும், ஒரு
முன்னுக்கு ஒரு கேர்வ் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். நார்மலாக இங்கே 60 தான் ஓடணும், ஆக்சுவலாக இது இந்த இடம் 40 இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது முன்னுக்கு. ஸோ இந்த இடம்லாம் பார்த்துட்டேன், வீட்டு ஏரியக்கிட்ட வந்துட்டேன்னு அர்த்தம். ஓகே, இந்த கோனருக்கெலாம் நல்லா வளையலாம், ஆனால் இப்போ இந்த இடம் வேணாம், எனக்கு நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. நான் வந்து இப்போ மைக்கை வந்து ஹெல்மெட் உள்ளே வச்சுருக்கேன், இது ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட், நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அதுக்கு முன்ன உள்ள இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருக்கேன், வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அது உள்ளே நான் மைக் வச்சுருக்கேன், அழகாக பின் பண்ணி சூப்பராக கரெக்டான ஒரு இடத்துல இருக்குது. அண்டு நியூட்ரலில் போட்டுருவேன். ஓகே, எப்பவுமே நியூட்ரலில் போட்டுருங்கப்பா, பிகாஸ் இது ரொம்ப நேரம் எழுத்துட்டு இருந்தால் இது வந்து கிளச்சு பேர்ன் ஆகும். ஆ யா, மைக்கை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். எஸ், ஸோ இந்த மைக் பொசிஷன் உள்ளே இருக்குது. அண்டு பா, நிறையா போலீஸ்காரங்கப்பா, அங்கங்கே போலீஸ்காரங்கப்பா, அங்கங்கே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, வைசர் வந்து மூடி இருக்கேன். ஓகே, இப்போ நான் வைசர் திறக்கிறேன், சத்தம் எப்படி இருக்கு பாருங்கள். வைசர் திறந்துட்டேன், சத்தம் எப்படி இருக்குன்னு தெரியல. இது எல்லாமே டெஸ்டிங் தாங்க, எனக்கும் தெரியல ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ இப்போ வைசரை மூடுறேன். ஓகே, மூடிட்டேன். டெஃபினெட்லி வைசர் மூணு பிறகு தான் ஆடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம், இது பைக்கெலாம் ஓட்டுறோன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஆக்சுவலாக, ஏன்னா அதோடய ஸ்பீட்லாம் வேறு, அதிர்வு அதிகமாக இருக்கும். ஸோ வைசர் மூணா தான் ஐ திங்க் இட் வில் பி அ குட் ஆடியோ குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணு நினைக்கிறேன். இப்போ இது என்னென்னா, இப்போ நான் ஃபோனில் இதை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி, இப்போ நீங்கள் கேமராவில் உள்ள ஆடியோ வந்து நான் குறைச்சிட்டு ஃபோனில் உள்ள ஆடியோ தான் அதை நான் ஓவர்லேப் சிங்க் பண்ணி வைப்பேன். இந்த சிங்கிங் ஒரு ப்ராசஸ், இது அது கரெக்டாக சிங்க் பண்ணணும், பண்ணிடுவேன், எடிட்டில் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதான் சருடாங்க ஏரியா. அண்டு இந்த இடம் வந்து ஆக்சுவலாக பயங்கர கன்ஸ்ட்ரக்ஷன், இது ரோடெலாம் அநியாயமாக இருக்கும், வெளியெலாம் சூப்பராக இருக்கும். இது உள்ளே ஏன்னா இங்கே நிறைய லோரிங்க, நிறையா அந்த ஹெவி மிஷின்ஸ்லாம் அங்கே தான் ரொம்ப ஓடும். ஓகேவா, அதனால் நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டம் இது. மற்றபடி இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா வரேன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியானாலே யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும். ஸோ நார்மல் ரோட்டில் மிலேஷியாவில் இந்த அளவுக்கு இருக்காதுங்க, சூப்பராக தான் பண்ணியிருப்பாங்க மிலேஷியா. இதுவே நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி, ஆனால் சில இடங்களில் ரோடு அங்கங்கே உடஞ்சிருக்கும், அது ஒண்டி தான் பார்த்துக்கணும், டக்குன்னு விட்டுறக்கூடாது. அதுதான், ஆனால் இங்கே என்ன ரோடு உடஞ்சிருச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் தான், ரெண்டு நாளில் டக்குனு ரோடு செஞ்சுருவாங்க. அப்படியே ரொம்ப பயங்கரமாக உடஞ்சி போனலாம் இருக்காது ஆக்சுவலாக. ஓகே, அந்த கிளச்சு இழுக்கிறத பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க, கிளச்சு இழுக்காமல் கேர் மாற்றுறது. ஏன் சொல்கிறேன்னா, அது ஃப்ரிக்ஷன் இருக்குது, அதை பார்த்து செய்யணும், இல்லைன்னா அது சரியாக வராது. ஓகே, நான் உங்களை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது, அதனால இதெல்லாம் சொல்லிடுறேன். அது அந்த ஃப்ரிக்ஷன் எப்படி அப்படின்றத வந்து நீங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன். அந்த ஃப்ரிக்ஷன்னா எப்படி, அது நான் எப்படி பண்ணுறேன், கியர் அப் ஷிஃப்ட்டும் டவுன் ஷிஃப்ட் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு. இந்த ஏரியா வந்து, ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியானா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே சம்டைம்ஸ் அங்கங்கே சாண்ட் கிடக்கும், ஸோ நம்ம வளவு எடுக்கும்போது ஸ்கிட் ஆகும். ஒரே ஒரு தடவை அந்த இடத்துல அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட எனக்கு ஒரு ஸ்கிட் ஆச்சு. ஆக்சுவலாக பெரிய லேப்பில் நான் எடுக்கலை, கொஞ்சந்தான் வளைஞ்சேன். அங்கே பச்சை கலர் போட்டிருக்கு பாருங்கள், அங்கே கொஞ்சந்தான் வளைஞ்சேன். நீங்கள் உள்ளே பூந்து வளையணும், கொஞ்சம் வளைஞ்சதே அந்த மண்ணில் பட் சறுக்கு நிலச்சி, ஆனால் நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன் பட்யா நார்மல்லாம். ஸோ கவனமாக இருக்கணும், ஐ மீன் ரோடு இஸ் லைக் த சி லாட் ஆஃப் பிளேஸ், எல்லா இடத்துலையுமே சாண்ட் இருக்கும், அங்கங்கே சாண்ட் இருக்கும். பிகாஸ் இங்கே நிறைய லோரிஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணுற இடம் இது ஆக்சுவலி, அதனால தான். ஓகே,
சீ சேண்ட். ஸோ நீங்களும் வளைவு எடுக்கும்போது இந்த மாதிரி இடெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கெல்லாம் இங்கே கூட சம்ம சேண்ட் இருக்கும். அந்த பைக் பயங்கர நிம்பல், அதனால் இப்போ நம்ம இப்படி 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 பண்ணலாம், பூந்து பூந்து ஈஸியாக அப்படி அப்படி வளர்ந்துடலாம். ஆனால் பார்த்துக்குங்க சேண்ட் இருக்கும். நான் வந்து இப்போ இது பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இது ஆடியோலாம் அழகாக வந்து விஷுவல் குவாலிட்டி சூப்பராக இருக்குதுன்னு எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துருச்சுனாக்கா, நான் அடுத்து வந்து லாங் ட்ரிப் எடுக்கும்போதெல்லாம் நான் வீலாக் பண்ணுறேன். லாங் ட்ரிப் இல்லாட்டி கூட லைக் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பத்து கேவ்ஸு, ஓகேவா? நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மலேசியாவில் அந்த முருகன் கோயில் ரொம்ப பெருசு, அப்போ இங்கேருந்து பத்து கேவ்ஸ் போகிறது இப்படி அப்படின்ற மாதிரிலாம் காட்டலான்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், பார்ப்போம். All right. So, இதுதான் பைக் வ்ளாகிங் முதல்ல இது. ஸோ நான் ஏதாவது பேசுனது ஏதாவது தவறாக இருந்திருந்தா இல்லைன்னா போர் அடிச்சிருந்தா சாரி, முடிஞ்ச வரைக்கும் இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம்னு நான் பார்க்குறேன். இது ஒரு ட்ரையல் தான், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் என் குடும்பத்துக்கு ட்ராவல் பண்ணதுக்கு. அண்ட் யா, டெஃபினெட்லி நான் இது கரெக்டாக வந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் நல்லபடி நான் இன்னும் பெட்டராக என்ன கொடுக்க முடியும் நான் பார்க்குறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட்.